வெல்கம் டு யூனிக் சமையல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரே மாவை வச்சு எப்படி எட்டு வகையான புரோட்டா செய்யலாங்கிறத பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம என்னென்ன வகை பார்க்க போறோம்னா, சாதா பரோட்டா, லாச்சா பரோட்டா, முட்டை பரோட்டா, சிக்கன் பரோட்டா, ஸ்கொயர் பரோட்டா, வீச்சு பரோட்டா, விருதுநகர் பொரிச்ச பரோட்டா, பன் பரோட்டா, இந்த மாதிரி நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இன்னும் யூனிக் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த மாதிரி ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உடனுக்குடனே உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இன்றைக்கி நான் 1.5 கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேன். பிஎம்ஐ மாவுன்னு சொல்லி வாங்குங்க, அப்போ அது நல்லா வரும். இப்போ மாவு பண்ணையிறதுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். அதில் சுவைக்கு தேவையான அளவு உப்பு, 1.5 ஸ்பூன் சர்க்கரை, 1/2 ஸ்பூன் ஆப்ப சோடா, இது மூணையும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 முட்டை எடுத்துக்கலாம். 1.5 கிலோ மாவுக்கு நம்ம இன்னைக்கு 2 முட்டை தேவைப்படுது. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 1/2 டம்ளர் பால் எடுத்து வச்சுருக்கோம். இது காய்ச்சி ஆற வச்ச பால். இதையும் நம்ம இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்ச பால் முழுவதும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தண்ணியில் ஏற்கனவே சர்க்கரை, உப்பு, ஆப்ப சோடா எல்லாம் போட்டு கலந்து வச்சுருக்கோம். அந்த தண்ணியும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த பரோட்டாவை பொறுத்த வரைக்கும் மாவு பிணையிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். மாவை நல்லா பதமாக கரெக்டாக பிசைஞ்சா மட்டும்தான் இது நல்லா வரும். அதனால் இது நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இது ஓரளவுக்கு பிசைஞ்சதும் இதில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் விட்டு நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி பலகையில் மாவு எடுத்து கொஞ்சம் அடித்து நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். பிசையும் போது கொஞ்சம் கொஞ்சம் ஆயில் விட்டு பிசைஞ்சிக்கலாம். அப்போ தான் இந்த மாவு நல்லா சாஃப்டாக வரும். இது ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கொஞ்சம் தளர்வாக இருக்க மாதிரி தான் இருக்கும். இது நல்லா ஊறினதுக்கப்புறம் இந்த மாவு பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துடும். இந்த மாதிரி சின்ன இந்த மாதிரி கல் இருந்ததுன்னு சொன்னால் இதை வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி தட்டி கொடுக்கும்போது மாவு நல்லா ஸ்மூத் ஆயிடும். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இது நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் ஆயில் விட்டு இது மேலே ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி இதை நல்லா நம்ம ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம ஆயில் தேய்ச்சி வைக்கும்போது மாவு உலர்ந்து போகாமல் இருக்கும். அதே நேரத்தில் நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக ஆயிரும் மாவு. முதல்லயே இந்த மாதிரி பிசைஞ்சு நம்ம ஊற வச்சாதான் சாஃப்டான பரோட்டா கிடைக்கும். இப்போ இது ஊறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே முட்டை பரோட்டாக்கு தேவையானதை நம்ம கலக்கிடலாம்.
வெங்காயம் முட்டை உப்பு குருமுளகு பொடி போட்டு இதில் கலக்கியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் இதில் இன்னும் மிளகாத்தூள் எது வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் மாவு நல்லா ஊறிடுச்சு. இந்த மாதிரி மாவு ஒரு கையில் பிடிச்சி அழகாக உருண்டைகள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் உருண்டைகள் எடுத்துக்கலாம். இந்த ஸ்டைலில் நீங்கள் உருண்டைகள் எடுத்தீங்கன்னா கரெக்டாக அழகாக உருண்டையாக வரும், எங்கேயும் உடஞ்சி போகாமல் சூப்பராக வரும். இப்போ இதை நம்ம ஒவ்வொன்றா செய்யணுங்கிற அவசியம் இல்லை, நான் இந்த டைப் காட்டுற பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் 4-5 லேயர் கூட வச்சுக்கலாம். இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த டைப்பில் செஞ்சிங்கன்னா. இப்போ மாவை தொட்டுக்கலாம். தொட்டி நம்ம எப்பொழுது சப்பாத்தி பருத்துற மாதிரி ஃபஸ்ட்டு பருத்திக்கலாம். ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு பருத்தினா போதும் இது. இப்போ இதே மாதிரியே இன்னொரு உருண்டையும் பருத்திக்கலாம். இதை தனியாக எடுத்து வச்சுட்டு இதே மாதிரி இன்னொரு உருண்டையும் பருத்திக்கலாம். இப்போது ஒன்று மேலே நல்லா ஆயில் தடவிக்கலாம். ஆயில் நல்லா தடவிட்டு அது மேலேயே இன்னொன்று வச்சிடலாம் நம்ம. இந்த மாதிரி எத்தனை லேயர் வேணாலும் வைக்கலாம். ஒரு 5-6 வச்சு ஒரே நேரத்தில் நம்ம 5-6 புரோட்டாக்கு பதர் எடுத்துடலாம். இப்போ நான் 2 மட்டும் வச்சு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதை நம்ம பிரித்து எடுத்தோம்னா அழகாக வந்துடும். இப்போ இதை நம்ம வீசி அடிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த முறை எப்பவும் சாதாரணமாக செய்யக்கூடிய போராட்ட முறை தான். இதுக்கு ரொம்ப மடிப்பெல்லாம் எடுக்க வேண்டாம். இந்த மாதிரி ஒரு 4 அடித்து அதை சுருட்டி பிடிச்சோம்னாலே போதும். அவ்வளோதான். இப்போ இதை நம்ம சுருட்டிடலாம். அடியில் பக்கமாக வச்சு அமுத்தி விட்டுறலாம். இந்த மாதிரி உருண்டை செஞ்சதுக்கப்புறமா நம்ம பதர் போட்டதில் கொஞ்சம் ஆயில் தடவி வச்சிடணும். எந்தளவுக்கு பஃப்னு வந்திருக்கு பாருங்கள், அந்த மாதிரி வந்தாலே நல்லா வரும். இந்த மாதிரி நம்ம ஆயில் தடவி வச்சுக்கலாம். அப்போது நம்ம எல்லாமே பதர் எடுத்து வைக்கிறதுக்குள்ளே இது நல்லா இன்னும் ஊறிடும் பாருங்க. ஒரு இடத்துல அப்படியே காற்று போன மாதிரி பஃப்னு வரும். அப்படின்னா உங்கள் மாவு நல்லா ஊறி இருக்குன்னு அர்த்தம். இப்போ இதை நம்ம லேசாக பருத்திடலாம். ரொம்ப ப்ரெஸ் பண்ணி, சப்பாத்திக்கு ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ப்ரெஸ் பண்ணக்கூடாது. மேலாப்பில் லைட்டாக இது பண்ணுனா போதும். லேசாக இந்த மாதிரி பருத்திக்கோங்க. உங்களுக்கு என்ன சைஸ் தேவையோ அந்தளவுக்கு பருத்தி எடுத்துக்கோங்க. இப்போது அடுப்பில் தோசைக்கல் சூடாக இருக்குது. இப்போ நம்ம பரோட்டாவை போட்டுடலாம். இது கொஞ்சம் நல்லா சூடாகி வேக ஆரம்பித்ததும் இதை சுற்றி நம்ம எண்ணெய் தேய்ச்சி விடணும். லேசாக சூடானதும் திருப்பி போட்டுக்கலாம். இந்த பக்கமும் அதை லேசாக சூடானதும்
சுத்தி நம்ம எண்ணெய் ஊத்திக்கலாம் இது நல்லா வேக விட்டதும் நம்ம எடுத்துக்கலாம் இது நல்லா வெந்துருச்சு இதை எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி பலகையில வச்சு லேசா தட்டிக்கலாம் தட்டினா அந்த லேயர் நல்லா பிரிஞ்சு வரும் சூட்டோட அப்பவே தட்டினா இது நல்லா வரும் இந்த மாதிரி தட்டிக்கோங்க இது நீங்க நாலஞ்சனா ஒண்ணா சுட்டு செஞ்சாலும் போதும் இல்ல நான் தனியா செஞ்சு கட்டறேன் உங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சாலும் போதும் பாருங்க இது சூப்பரா வந்துருச்சு அடுத்த பரோட்டா நம்ம இப்ப பாத்தறலாம் இப்போ நம்ம பருத்தி வெச்சத ஒவ்வொரு சன்ன சன்னையா நம்ம கட் பண்ணிக்கலாம் முதல் மாதிரியே நல்ல பெருசா இத நம்ம பருத்திரலாம் परत मुड़ीमो अंदर ना पेसा नईसा परतीको इेल को विटरल कती वेमारी सन्न सन्नम नम कट पड़ेल முதல்ல நம்ம செஞ்சது அப்படியே மாவு அடிச்சு மடக்கிட்டோம் இதுல இந்த மாதிரி சன்ன சன்னமா கட் பண்ணி எடுத்துக்கறோம் இப்போ இத அப்படியே நம்ம ஒன்னு சேர்த்துக்கலாம் லேசா அப்படியே உருட்டிட்டு வந்தறலாம் இந்த பக்கமும் அந்த பக்கமும் சேர்த்துக்கலாம் सेतीटे वेट को इतने मेव अब सुटा इले को लेसा आयिल स्प्रेड पड़ा नाम मुदल मारिये परतील சிலர் பருத்துவாங்க சிலர் கைகளாலே இப்படி அமுத்தி கொடுத்தாலே அது விரிஞ்சிரும் அந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம் இந்த தோசை கல் நல்ல சூடா இருக்கு நம்ம செஞ்சு வச்ச பரோட்டாவை அதல போட்றலாம் ஃபர்ஸ்ட் எப்படி சுட்டமோ அதே மாதிரியே ரெண்டு பக்கம் லேசா வெந்ததும் சுத்தி எண்ணெய் விட்டு இது வெந்தது நம்ம எடுத்துறலாம் இப்போ இதையும் நம்ம நல்ல அதே மாதிரியே அடிச்சிடலாம் பரோட்டாவும் ரெடி ஆயிருச்சு அடுத்து என்னன்னு பார்த்தறலாம் இப்போ நான் நாலஞ்சனத்தை ஒண்ணா வச்சு பெருசா பருத்தி வச்சிருக்கேன் இப்போ நம்ம ஒன்னு எடுத்துக்கலாம் அத இந்த மாதிரி நல்ல விரியற மாதிரி அடிச்சுக்கலாம் இப்போ நம்ம அடிச்சத அப்படியே தோசை கல்ல போட்றலாம் அவ்வளவுதானே இதுதான் வீச்சு பரோட்டா இது ரொம்பவே ஈஸி சிலருக்கு இந்த பரோட்டாவை இந்த மாதிரி சாப்பிடுறதும் பிடிக்கும் இப்போ இது ஒரு பக்கம் நல்லா வெந்தது நம்ம திருப்பி போட்டுக்கலாம் அந்த சைடு கொஞ்சம் லேசா சூடானதும் கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம் இது சுட்ட உடனே
சூடாக சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பேப்பர் மாதிரி நல்லாயிருக்கும். இப்போ இது வெந்துருச்சு. அவ்வளோதான், இது நல்லா வெந்தது. இதை நம்ம எடுத்துடலாம். இதை நம்ம அடிக்க வேண்டாம், இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். நம்ம அடுத்த புரோட்டா பார்த்துடலாம். இப்போ முதல் மாதிரியே இதை நம்ம நல்லா அடிச்சுக்கலாம். இப்போ நம்ம தோசைக்கல்ல அப்படியே போட்டுடலாம். இது கொஞ்சம் லேசாக வேகட்டும். லைட்டாக இதை சுற்றி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க சிக்கனை இதுக்குள்ளே வச்சுக்கலாம். இது நம்ம எப்போயும் செய்கிற மாதிரியான சிக்கன் கிரேவி. கொஞ்சம் ட்ரையாக செஞ்சு பொடி பொடியாக பிச்சு வச்சுருக்கேன். இதை நம்ம செஞ்சு வச்சுருக்க பரோட்டாக்குள்ளே வச்சுக்கலாம். இது ஸ்டஃப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. இப்போ இந்த பரோட்டாவுடைய ஒரு சைடை மடக்கி விட்டுடலாம். அதே மாதிரி ஆப்போசிட் சைடையும் மடக்கி விட்டுடலாம். இப்போ இந்த பக்கமும் மடக்கிடலாம். இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க இந்த பகுதியையும் நம்ம மடக்கிடலாம். இப்போ லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது செய்யும்போது ஸ்டவ் ரொம்ப ஹை ஸ்பீடில் வைக்க வேண்டாம், கொஞ்சம் நார்மல் இதில் வச்சாவே போதும் ஃப்ளேமை. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இது சூப்பராக இருக்கும், பார்க்குறக்கே நல்லா டிஃப்ரெண்ட்டாக. சாப்பிடும்போது உள்ள சிக்கனோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கெஸ்டெல்லாம் வரும்போது நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் கெஸ்ட்டுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். நம்ம சிக்கன் பரோட்டாவும் ரெடி ஆயிடுச்சு. வாவ், பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குல்ல. இப்போ இதை நம்ம கட் பண்ணி பார்த்துடலாம் உள்ளே எப்படி வந்திருக்குன்னு. மேலே அந்த மாவு சாஃப்டாகவும் உள்ளே அந்த ஸ்டஃபிங் சிக்கனோட செமையாக இருக்கும். நான் ஏற்கனவே ஒரு மட்டன் புரோட்டா வீடியோவும் போட்டிருக்கேன், அதில் டீட்டெயிலாக போட்டிருக்கேன் மட்டன் செய்கிறதுலேருந்து. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போ நம்ம அடுத்த புரோட்டா செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ அதே மாதிரி மாவு நம்ம அடித்து தோசைக்கல்லில் போட்டிருக்கோம். அது லேசாக சூடானதும் நம்ம கலக்கி வச்சுருந்த முட்டையுடைய கலவையை இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் இதில் முட்டைகோஸ் கூட பொடியாக அறுத்து போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் கூட மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். அப்போ உள்ளே உங்களுக்கு இன்னும் மொந்தமாக கிடைக்கும். இப்போ நம்ம முட்டைக்கலவை ஊற்றுனதுக்கப்புறம் சிக்கன் பரோட்டாக்கு எப்படி மடக்கி விட்டோமோ அதே மாதிரியே மடக்கி விட்டுடலாம் நாலு பக்கமும். இப்போ இதை சுற்றியும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுடலாம். இது ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வந்ததும் இதை நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் சூப்பராக நம்மளுடைய முட்டை புரோட்டாவும் ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே வேகும்போது நல்லா பஃப்னு ஆயிடுங்க. செமையாக
செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அடுத்தது பரோட்டாவை நம்ம பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளுங்க, ரொம்ப ஈஸி. பரோட்டாவே செய்ய தெரியாதவங்க கூட இதை செய்யலாம். ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி மடிச்சிக்கலாம். மடிச்சுட்டு நம்ம ஒரு விரல நடுவில் விட்டு இந்த மாதிரி சுற்றிக்கலாம். பன் பரோட்டா தான் இப்போ செய்ய போகிறோம். இந்த மாதிரி விரலால் சுற்றிக்கோங்க. சுற்றி அதை நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். அந்த பேன் லைட்டாக சூடாகட்டும். சூடானதும் நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கோம். நிறைய டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எண்ணெய் வேண்டாம், கொஞ்சம் ஓரளவுக்கு ஊற்றினா போதும். இப்போ நம்ம அதில் செஞ்சு வச்சுருந்த பன் பரோட்டாவை அதில் போட்டுடலாம். இதுக்கு ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வைங்க. அப்போ தான் மாவுக்குள்ளையெல்லாம் நல்லா வெந்து வரும். ஒரு பக்கமாக லைட்டாக வெந்ததும் இதை திருப்பி போட்டுக்கலாம். இதை அப்பப்போ முன்னாடியும் பின்னாடியும் திருப்பி திருப்பி போட்டுக்கலாம். லோ ஃப்ளேமில் வைக்கும்போது தான் உள்ளுக்குள்ளே நல்லா வெந்து வரும். இது நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம பன் பரோட்டா ரெடி ஆயிருச்சு. அடுத்த பரோட்டாவை நம்ம பார்த்துடலாம். முதல்ல செஞ்ச பரோட்டா மாதிரியே செஞ்சுக்கலாம். செஞ்சு ஒரு தோசைக்கல்ல ரெண்டு பக்கமும் லேசாக போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் ஆயில் ஊற்றி அது நல்லா ஹீட் ஆகிருக்கு. இப்போ அந்த ஹீட்டான ஆயிலில் நம்ம செஞ்சு வச்ச பரோட்டாவை போட்டுக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்து முருகினதும் நம்ம அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இது நல்லா முருகி வந்துருச்சு. இப்போ நம்மளோட விருதுநகர் பொரிச்ச பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். இதை அப்படியே உடச்சி போட்டு குருமா ஊற்றி சாப்பிட்டா செம டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக வந்துருச்சு பாருங்க. இப்போ நம்மளுடைய எல்லா பரோட்டாவும் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு பரோட்டா தான் இருக்குது, நம்ம அதையும் பார்த்துடலாம். அது இன்னும் ரொம்பவே ஈஸிங்க. இந்த மாதிரி மாவடித்து பதர் எடுத்து சுட தெரியாதவங்க கூட அந்த மாடலில் சுடலாம். அது எப்படின்னு நம்ம பார்த்துடலாம். இப்போ மாவை பருத்திக்கலாம். சாதாரணமாக எப்பவும் பருத்துகிற மாதிரி நம்ம பருத்திக்கலாம். இதுக்கு நடுவில் ஆயில் தேய்ச்சி விட்டுருவேன். இப்போ இங்கே பாருங்கள், ரொம்ப ஈஸி. ஆப்போசிட் பக்கம் மடக்கிறோம், இந்த ஆப்போசிட் சைடும் மடக்கிறோம். இப்போ இந்த ரெண்டு பக்கமும் ஒன்று உள்ளே ஒன்று வெளியே வச்சு மடக்கிடுறோம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இதை எப்பவும் போல் மாவில் தொட்டு ஸ்கொயராகவே பருத்திடலாம். அந்த ஷேப் மட்டும் ஸ்கொயராக பருத்திக்கோங்க, அவ்வளோதான். இது பதர் எடுத்து பரோட்டா சுட்டு அடித்தா தான் நல்லா வரும்ன்ட்டுல. இந்த மாதிரி செஞ்சோம்னா செம்ம ஈஸியாக இருக்கும். நல்லா லேயர் லேயராக ஈஸியாக வந்துடும். இது ஃபஸ்ட் டைம் பரோட்டா செய்கிறவங்களுக்கு இந்த மெத்தட் செஞ்சு யூஸ் பண்ணாங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், பருத்தியாச்சு. இது அப்படியே தூக்கி போட்டுற வேண்டியது தான். இப்போ முதல் மாதிரி லேசாக சூடானதும் திருப்பி போட்டுடலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக அப்படியே பஃப்னு வருதுன்னு. இது ஈஸியாக அப்படி நல்லா பஃப்னு வரும். லேயர் லேயராக இருக்கும். நல்லா பேப்பர் மாதிரி லேசாக சாஃப்டாக வரும். பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்லா பஃப்னு வருதுன்னு. நம்ம எப்பளும் ரெகுலராக செய்கிற பரோட்டாவை விட இந்த பரோட்டா ஈஸி,
ஆனால் சூப்பராகவும் வரும் யார் ட்ரை பண்ணாலும். சுற்றி எண்ணெய் விட்டுக்கலாம். விட்டதும் இது சீக்கிரமாகவே வெந்துடும். அப்படியே எடுத்துட வேண்டியதுதாங்க, இதை அடிக்கவெல்லாம் வேண்டாம். இப்போ இதை நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள், உள்ளே எப்படி லேயராக வந்திருக்குன்னு. சூடாக இருக்குங்க, அதான் இப்போ பிச்சிடலாம். பாருங்க அப்படியே உள்ள காலியாக நல்ல லேயர் லேயராக இருக்கும், ரொம்பவே சாஃப்டாக நல்ல ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், இன்னைக்கு நம்ம 8 வகையான பரோட்டாவையும் பார்த்தாச்சு. நீங்களும் ஒரே மாவு வச்சு ஒரே நேரத்தில் விதவிதமாக செஞ்சு உங்கள் வீட்டுக்கு கெஸ்டெல்லாம் வந்தால் சும்மா அசத்துங்க. இது கூட சிக்கன் கிரேவி, கறி குருமா அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் சப்போர்ட் கொடுங்க எங்களுக்கு. நீங்கள் இன்னும் யூனிக் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸை எங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.